லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஹலா, யுவர் ட்ரீம் வெகேஷன் டு டர்க்கி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரூபீஸ் 79,999 ஓன்லி வித் ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். இந்தியன் 2 படத்தோட சென்சார் வந்து வெளியாயிருச்சு, யூபிஐஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துதான் சொன்னாங்க. முக்கியமாக ஒரு சில வார்த்தைகளை வந்துட்டு குறிப்பிட்டு அதை தூக்கிடுங்க. இதை தாண்டி வந்து கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா சில வார்த்தைகள் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இது வந்து ஒரு லஞ்ச ஊழலுக்கு எதிரான ஒரு படம். நீங்கள் இந்தியன் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இப்போ அதனுடைய தொடர்ச்சி தான் இது. இந்தியன் 2-வில் பணிபுரிகிற அந்த டெக்னீஷியன்களே என்ன சொல்கிறாங்களா, இந்தியன் 2-ஐ விட இந்தியன் 3 தான் பயங்கர கிறிஸ்பாக இருக்குது, சூப்பராக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்களா. அப்போ இந்தியன் 3 சூப்பராக இருக்குங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இந்தியன் 2 எப்படி இருக்குன்னு ஒரு கேள்வியும் இருக்குல்ல. ராயனோட ஆடியோ லான்ச் வந்து நடக்க போகிறதா சொன்னாங்க. தனுஷ் மேலே ஏகப்பட்ட நெகட்டிவான பிரச்சனைகள் நிறைய வந்து அவர் சோசியல் மீடியாவில் பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் சந்திக்கிற ஒரு மேடையாக வந்து இந்த மேடை இருக்க போகுது. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா, திரையுலகில் ஏதாவது ஒரு டைவர்ஸ் நடந்தால் அந்த பழி வந்து அப்படி நேராக பார்சல் பண்ணி தனுஷ் ஒன்று கழிச்சிடுறாங்க. புறநானூர்லேருந்து சூர்யா வெளியே போயிட்டாரு அப்படிங்கிற தகவல் தான் போயிட்டு இருந்துச்சு. பட் சுதாகர் ரீசன்ட் இன்டர்வியூவில் கேட்கும்போது கூட இல்லை, அப்படி ஒரு இது இல்லைன்ற மாதிரியும் சொல்லலை, இருக்காருன்றதையும் சொல்லலை. சூர்யா வந்து இப்போ சுதாகொங்காரா சொன்ன ஸ்கிரிப்டில் வந்து அவர் தொடர்ந்து வந்து கரெக்ஷன் சொல்லிகிட்டே இருந்தது தான் முதல் பிரச்சனை. அப்போ சூர்யா இந்த மாதிரி கரெக்ஷன் சொல்கிறதுக்கான பின்னணி என்ன அப்படிங்கும் போது தான் அந்த இந்தி எதிர்ப்புங்கிறத இந்த நேரத்தில் நடித்தா தனக்கு சிக்கல் வரும். ஆனால் சுதாகங்காரா பொறுத்தவரைக்கும் இந்தி எதிர்ப்பு தான் அந்த படத்தினுடைய அடிநாதம். நீங்கள் அதை உருவிட்டிங்கன்னா மொத்தமும் பொல பொலன்னு கொட்டிடும். அதனால அவங்க வந்து மறுத்துட்டாங்க. உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு சினிமா விமர்சகர் வலைபேச்சு பிஸ்மி இருந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம். இந்தியன் 2 படத்தோட சென்சார் வந்து வெளியாயிருந்துச்சு, யூபிஐஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துதான் சொன்னாங்க. நிறைய வேர்ட்ஸ் வந்து கெட்ட வார்த்தைகள் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக ஒரு சில வார்த்தைகளை வந்துட்டு குறிப்பிட்டு அதை தூக்கிடுங்க, முக்கியமாக டர்ட்டி இந்தியன் அப்படின்ற வார்த்தைலாம் தூக்குங்கன்னு சொன்னாங்க. இதை தாண்டி வந்து கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக சில வார்த்தைகள் இருக்குதுன்னு சொன்னாங்க. இது ஊழல் சம்மந்தப்பட்ட படம், கண்டிப்பாக அதெல்லாம் இருக்க தான் செய்யும். என்னென்ன வார்த்தைகள்லாம் தூக்கியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அந்த கெஸ் நமக்கு தெரியல. நிச்சயமாக கெட்ட வார்த்தைகளை அனுமதிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்ச விஷயம் தான். அதே நேரம் இந்தியன் படத்துக்கு வந்து சென்சாரில் வந்து ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிறது நான் தனிப்பட்ட முறையில் யூகித்த ஒரு விஷயம்தான். என்ன காரணம் அப்படின்னா, இது வந்து ஒரு லஞ்ச ஊழலுக்கு எதிரான ஒரு படம். நீங்கள் இந்தியன் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இப்போ அதனுடைய தொடர்ச்சி தான் இது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தணிக்கைத்துறை வந்து வேறு மாதிரி, அன்றைக்கு இருந்த தணிக்கைத்துறை வந்து இன்றைக்கி கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கண்ணில் விளக்கெண்ணை விட்டுட்டு ஒவ்வொரு காட்சிகளையுமே பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ லஞ்ச ஊழலுக்கு எதிராக இன்றைக்கி நடக்கிற கதையில் ஒரு அரசியல்வாதி லஞ்சம் வாங்குகிறான், ஒரு அரசியல்வாதி ஊழல் பண்ணுறான் அப்படின்னா அதை ஆள்கிற கட்சியை குறிப்பதாக தான் மக்கள் எடுத்துக்குவாங்க. இன்றைக்கி பாஜக தான் ஒன்றிய அரசுங்கும் போது நிச்சயமாக அதற்கான எதிர்வினை இருக்குங்கிறது எதிர்பார்த்தது தான். நான் நீங்கள் சொல்கிற அந்த கட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அது குறித்தான விஷயமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க, இந்தியன் 2-ல சுஜாதாவை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் மீசையை சேனாதிபதி எடுத்தாருன்னு கேட்டால், என் குழந்தைக்கு வந்து மீசை குத்துன்னு எடுத்தேன், இன்னைக்கு அவனையே நான் கொல்ல போகிறேன்ற டைலாக் வச்சுக்கிட்டு கீழே வந்து இது வரும், அதாவது இது கருமோ இல்லை வருமோன்ற டைலாக்கையும் சேர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சுஜாதா இல்லாத ஒரு சங்கரோட நிலைமை இப்படி தான் இருக்குது. அப்போ படத்தில் அது எந்தளவுக்கு டைலாக்காக ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்றாங்க. உங்கள் கருத்து என்ன சார்? இல்லை, சுஜாதா வந்து சங்கருக்கு வந்து மிகப்பெரிய பலமாக இருந்தாருங்கிறது எந்த மாற்றம் இல்லை. நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சங்கருடைய பல படங்களுடைய வெற்றிக்கு சுஜாதாவுடைய பங்களிப்புங்கிறது முக்கியமாக இருந்தது. அதுக்கப்புறம் பாலகுமாரன்லாம் இவருக்கு ஒரு பெரிய உதவி பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயமோகன் அப்படின்னு இவருடைய ட்ராவல் போயிட்டுருக்கு. அடுத்து பண்ண போகிற படத்துக்கு சு வெங்கடேசன் பண்ண போகிறாருங்கிற தகவல்லாம் இருக்குது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இல்லைங்கிறது வந்து நிச்சயமாக வந்து ஒரு இலக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு வகையான வெற்றிடம் தான், அதில் மாற்றமே இல்லை. அதே நேரம் அது நீண்ட காலம் அப்படியே இருக்காது, யாரோ ஒருத்தர் வந்து அதை நிச்சயமாக ஃபில்லப் பண்ணிடுவாங்க, அதில் மாற்றம் இல்லை. இப்போ இந்தியன் 2-ஐ பொறுத்த வரைக்கும் நம்ம படமாக பார்க்கும்போது தான் இது குறித்து வந்து காங்க்ரீட்டாக சொல்ல முடியும். அடடா, ஏஆர் ரஹ்மான் இல்லை, அனிருத் சொதப்பிட்டாரு, சுஜாதா இல்லை, இவர் சொதப்பிட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு முழு படமாக பார்க்கும்போது தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். படம் லென்த்து 3 மணி நேரம் சொல்கிறாங்க சார், அவர் சங்கரோட ஸ்டைலே அந்த 3 மணி நேரம் எடுத்துகிட்டு போகிறது தான். இதுக்கு முன்னாடி ஓகே, பட் இந்த படத்தை 3 மணி நேரம் உட்காந்து பார்க்குற அளவுக்கு கண்டென்ட் இருக்குமா, இல்லை அந்த அளவுக்கு பொறுமை இருக்குன்னு நினைக்கிறீங்க? 3 மணி நேரம் பார்த்து மக்கள் பழகிட்டாங்கல்ல. இன்னொன்று, இந்த மாதிரியான பெரிய படங்கள், பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் இந்த 3 மணி நேரம் எடுக்கிறதுங்கிறது ஒரு ட்ரெண்டாகவே மாறிடுச்சு. அது வந்து சுவாரஸ்யமாக இருக்கா, அந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா அந்த 3 மணி நேரத்துக்கு தோதானதாக இருக்கான்னு கூட இவங்க பார்க்கறதில்ல.
கண்ணா பின்னாடி எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படி வெட்டி 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 சுருக்கும் போது இப்போ 3 மணி நேரத்துக்கு கம்மியாக சுருக்க முடியாதுன்னு ஒரு நிலைமை வரும்போது அதையே வந்து இவங்க ஃபைனல் ஃபுட்டேஜாக அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ கடைசியாக பார்த்த கல்கி கூட அப்படித்தாங்க. நீங்கள் ஒரு கட்டத்துலலாம் பார்த்தா இந்த கதை எங்கே போகுதுன்னே தெரியாமல் மக்கள்லாம் திணற ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு வந்து அந்த டியூரேஷனும் முக்கியமான காரணம். இப்போ இந்தியன் டூவை பொறுத்த வரைக்கும் சங்கருடைய முந்தைய படங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது, 2:45, 2:50 அப்படி தான் அவர் எடுத்திருக்காரு. அதனால் 3 மணி நேரங்கிறது சங்கர் படத்தில் பெரிய ஆச்சரியகரமான விஷயம் இல்லை. ஓகே, அதே நேரம் என்னன்னா அந்த 3 மணி நேரத்துக்கு இந்த படம் சுவாரஸ்யமாக இருக்குமா அப்படிங்கிறது தான் கேள்வி. அதே நேரம் இப்போ இண்டஸ்ட்ரியில் ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு, அதை நம்ம சொல்லித்தாரணும். இந்தியன் டூவில் பணிபுரிகிற அந்த டெக்னீஷியன்களே என்ன சொல்கிறாங்களா, இந்தியன் டூவை விட இந்தியன் 3 தான் பயங்கர கிறிஸ்பாக இருக்குது, சூப்பராக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்களாம். அப்போ இந்தியன் 3 சூப்பராக இருக்குங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம், அப்போ இந்தியன் 2 எப்படி இருக்குன்னு ஒரு கேள்வியும் இருக்குல்ல. ஸோ அது அப்படி ஒரு கேள்வி இருக்கிறதுனால இந்த 3 மணி நேரம் அப்படிங்கிறது அதுக்கு மைனஸாக வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, நீங்கள் இந்தியன் 3-னால நான் யோசிச்சு சொல்கிறேன். ஏன்னா பழைய இன்ட்ரி ஒன்று சங்கர் கொடுத்துருப்பார், அதில் சொல்லுவார் நான் ஒரு என்னோடய சங்கர் யூனிவர்ஸ்னு ஒன்று கிரியேட் பண்ண நினச்சேன், முதல்வன் இந்தியன் சிவாஜி, அதை நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். பட் என் ஹஸ்டன் கூட வந்து இதை பார்த்துட்டு என்ன சார் இப்படிலாம் சொல்கிறீங்க, போங்க சார்ன்ட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவெஞ்சர்ஸ் வருது, இப்போ லோக்கி யூனிவர்ஸ்ன்றாங்க, இதெல்லாம் பார்க்கும் நான் ஏன் செய்யாமல் விட்டேன்னு நினச்சேன்னு சொன்னார். ஒருவேளை முதல்வன் 3-ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கா, வந்தால் எப்படி சார் இருக்கும் அது? இல்லை, அந்த யூகம் நமக்கு சொல்ல தெரியாது. அதே நேரம் அவர் அடுத்து அது மாதிரி பண்ணும்போது அதை முயற்சி பண்ணுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதையே அவர் தன்னுடைய ஆசை நான் செய்ய நினைத்தது அப்படின்னு சொல்லும் போது இப்போ அதுக்கடுத்த வாய்ப்புகள் வரும்போது நிச்சயமாக அப்படி ஒரு அட்டம்ப்ட் பண்ணத்தானே செய்வார். அதே நேரம் இப்போ நம்ம பண்ணோம்னா லோகேஷை பார்த்து பண்ணிட்டோங்கிற ஒரு விமர்சனமும் வரும். ஸோ அந்த விமர்சனத்தை இவர் எப்படி எடுத்துக்குவாருங்கிறத பொறுத்து தான் அந்த முயற்சி இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் சூர்யா 44 வந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து அந்த ஷூட் ஸ்கெடியூலை பற்றிலாம் வரிசையாக போட்டுட்டு இருந்தார். இவங்க ரெண்டு பேரும் இணையிறாங்கன்னும் போது ஒரு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, ஓகே நல்லா பண்ணக்கூடிய ஆளுங்க ரெண்டு பேர் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸ்கெடியூலோட பிளான்லாம் எப்படி சார் போயிட்டுருக்கு? இல்லை, அந்த மாநில அந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் போனது அது எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஷெட்யூல் என்னங்கிறது எனக்கு தெரியல, அதுதான் உண்மை. பட் இப்போ லேட்டஸ்ட் தகவல் என்ன, கார்த்திக் சுப்பாராஜுடைய மைத்துனர் அவர் மனைவியின் சகோதரர் அந்த படத்தில் ஒரு வில்லனாக நடிக்கிறாருங்கிற அளவுக்கு சில செய்திகள் வருது, அவ்வளவுதான். சில படங்கள் மீது நமக்கு வந்து ஆர்வம் அப்படி கொப்பளிக்கும், சில படங்கள் மீது நமக்கு ஆர்வம் வராது. என்ன காரணமோ எனக்கு இந்த படம் குறித்து ஒரு தகவல்களை தேடணும்னு எனக்கு தோணவே இல்லை, அதுவும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஓகே, புறநானூர்லேருந்து சூர்யா வெளியே போயிட்டாரு அப்படிங்கிற தகவல் தான் போயிட்டு இருந்துச்சு. பட் சுதாகர் ரீசன்ட் இன்டர்வியூவில் கேட்கும்போது கூட இல்லை, அப்படி ஒரு இது இல்லைன்ற மாதிரியும் சொல்லலை, இருக்காருன்றதையும் சொல்லலை. ஆனால் கதையை வந்து பார்த்தா ஆன்டி இந்தி அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் எடுத்திருக்கோம் அப்படின்னாங்க. சூர்யா வெளியே போனதுக்கு ரீசனும் அதான் சொன்னாங்க, இந்த இந்த நேரத்தில் இந்த கதையை நடிக்க விரும்பலைன்ற மாதிரியும் சொன்னாங்க. உண்மை என்ன சார் அதில்? புறநான ஒரு படத்தில் சூர்யா இல்லை, அதுதான் உண்மை. எப்பயுமே தெரிஞ்சுங்க, இப்போ நம்மை போன்ற ஊடகத்தில் இருக்கிறவங்க என்னென்னா இந்த உள்ளே நடக்கிற விஷயங்களை போய் அவர் உள்ளே பூந்து அப்படி தூக்கிட்டு வந்து வெளியில் சொல்லிடுவோம். பட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை ஒரு 6 மாதம் கழித்து சொல்லலாம், 3 மாதம் கழித்து சொல்லலாம்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஊடகங்களுடைய வேலை அது கிடையாது, நீங்கள் சொல்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியாதுல்ல, நம்ம அப்படி உள்ளே பூந்து வெளியில் சொல்லிடுவோம். அப்படி சொல்லுகிற தகவல் வந்து அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது, என்னடா அது அவசரப்பட்டு வெளில சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட அந்த புறநானூர்லேருந்து சூர்யா வெளியில் போகிற விஷயம் கூட அதுதான். என்னென்னா ஆரம்பத்திலிருந்தே சூர்யா வந்து இப்போ சுதா கொங்காரா சொன்ன ஸ்கிரிப்டில் வந்து அவர் தொடர்ந்து வந்து கரெக்ஷன் சொல்லிகிட்டே இருந்தது தான் முதல் பிரச்சனை. அவங்க வந்து அதில் வந்து ஒரு கட்டத்தில் டயர்டானது ஒரு பக்கம், இன்னொரு கட்டத்தில் அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க. என்ன காரணம், இவரை வச்சே நம்ம ஒரு சூப்பர் ஹிட் படம் கொடுத்துருக்கோம், நம்மகிட்டே இவர் இந்த மாதிரிலாம் சொல்கிறாரு அப்படின்ட்டு. அப்போ சூர்யா இந்த மாதிரி கரெக்ஷன் சொல்கிறதுக்கான பின்னணி என்ன அப்படிங்கும் போது தான் அந்த இந்தி எதிர்ப்புங்கிறத இந்த நேரத்தில் நடித்தா தனக்கு சிக்கல் வரும். அவர் பார்த்திங்கன்னா பாலிவுட்டில் கால் ஊனணுங்கிறதுனால இப்போ மும்பையிலேயே செட்டில் ஆகிட்டார், ஜோதிகா மூலமாக இப்போ அங்கே சில முயற்சிகள்லாம் அவர் பண்ணிகிட்ருக்காரு. இந்த நேரத்தில் ஒரு ஹிந்திக்கு எதிரான ஒரு படம் எடுத்தால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஊடகங்கிறது உலகம் முழுக்க அப்படி ஒரு நொடியில் செய்திகள்லாம் போயிடும்ல, அப்போ நமக்கு மைனஸ் ஆகிடுன்னு தான் அவர் சில கரெக்ஷன்லாம் சொன்னார். ஓகே, ஆனால் சுதாகம்பாரா பொறுத்தவரைக்கும் இந்தி எதிர்ப்பு தான் அந்த படத்தினுடைய அடிநாதம், நீங்கள் அதை உருவிட்டிங்கன்னா மொத்தமும் பொல பொலன்னு கொட்டிடும். அதனால அவங்க வந்து மறுத்துட்டாங்க, இதில் தான் இவங்க வெளியானது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தனுஷ் சிவகார்த்திகேயன் ரெண்டு பேர் வந்து இவங்களுடைய சாய்ஸாக இருக்குது. இதில் யாரோ ஒருத்தர் அவங்களுடைய கால் ஷீட் அவைலபிலிட்டி படி நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சூர்யா நடிக்க வாய்ப்பு இல்லை. அதனுடைய லேட்டஸ்ட் எனக்கு கேட்டிங்கன்னா அந்தமானில் அந்த 44 ஷூட்டிங்கில் இருக்கும்போது சுதா கிட்ட இவர் பேசியிருக்காரு, நம்ம புறநானூரை ஓரமாக வச்சுட்டு நம்ம இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணுவோமே, நீங்கள் ரெடியாகுங்களே நான் இதை முடிச்சுட்டு வரேன்லாம் இவர் கேட்டிருக்காரு. பட் அவங்க வந்து அதுக்கு ஒத்துக்கலை, அவங்களுடைய ஈகோன்னு ஒன்று இருக்குல்ல. கவுண்டம்பாளையம் ஒரு படத்தோட போஸ்டர் பார்த்துருப்பீங்க, அந்த படத்தோட சர்ச்சைகளையும் பார்த்துருப்பீங்க. படம் ரிலீஸ் ஆக போதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய
எதிர்ப்புகள் வருது மிரட்டல் வருதுன்னு சொல்லி படத்தை ரிலீஸ் பண்ணலை. மோகன்ஜி நாடக காதலை பற்றி நிறையா படங்கள் பண்ணுறாரு, அதை பற்றினா பேசுகிறாருன்னு சொல்லும் போது ரஞ்சித்தும் அதே கான்செப்ட்டில் படம் பண்ணும்போது ட்ரெய்லர் டீசர் பார்க்கும் போதே முடிவு பண்ணிட்டாங்க அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எதிர்ப்புகள் வருது. இவர் கொடுக்குற இன்டர்வியூஸும் பார்த்துருப்போம், முழுக்க முழுக்க நாடக காதல் இருக்குது இருக்குன்ற மாதிரி ஆங்கர்ஸ் எவ்வளோதான் கேள்வி கேட்டாலும் அதை ஒத்துக்காத அளவுக்கு பேசிட்டு போயிட்டுருக்காரு. இந்த இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை இதெல்லாம் நாம் பேசுகிற அளவுக்கு ஒரு தகுதியான படம் அது இல்லை, அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ நம்மை போன்ற ஊடகவியலாளர்கள் தான் எந்த ஒரு படத்தையுமே மக்கள்கிட்ட கொண்டு போகிறோம். அப்போ நம்ம அந்த சொசைட்டிக்கு எந்த படத்தை கொண்டு போகணுங்கிற தெளிவு நமக்கே இருக்கணும். அதனால் இது போன்ற படங்கள் குறித்து பேசுகிறது வந்து வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அதே நேரம் அந்த பத்திரிகைகள் வந்து செய்தி அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா இந்த படத்துக்கு எதிர்ப்பு வந்துச்சு, தமிழ்நாடே திரண்டு வந்து தியேட்டர் கொடுக்காதீங்கன்னு சொல்லிச்சு அப்படிங்கிறதுலாம் இது ஒரு மலிவான விளம்பரமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்படி ஒரு படம் வந்து யாருக்குமே தெரியாது. இப்போ நம்ம உட்காந்துருக்கோம், இந்த கேமராமேனை கூப்பிட்டு கேளுங்க இப்படி ஒரு படம் வந்துச்சுன்னா எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லுவார். ஸோ அப்படி ஒரு படத்துக்கு வந்து யார் எதிர்ப்பு தெரிவிக்க போகிறா, எந்த அமைப்பு வந்து இந்த படத்தை நீங்கள் திரையிடக்கூடாதுன்னு சண்டை போட போகிறாங்க. இன்னும் சொல்ல போனால் சின்ன படங்களுக்கு திரையரங்குகள் கிடைப்பதில்லைங்கிறது அது ஒரு காமனான பிரச்சனை. இன்றைக்கி 300 படம் கிடக்கு, என்ன அது சமீபத்தில் தயாரிக்கப்பட்ட சின்ன படங்களுக்கு தியேட்டர் கிடைக்காம 300 படங்கள் முடங்கி கிடக்கு, அதில் ஒரு படம் தான். இப்படி இவங்கெல்லாம் என்னன்னா இப்போ நம்ம வாயை திறந்தோம்னா இந்த யூடியூப்லேருந்து ஒரு 20 பேர் மைக்கை தூக்கிட்டு வருவாங்கங்கிறதுனால இந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்ச்சையை கிளப்பி தங்கள் படத்தின் மீது ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இங்கே சின்ன படங்கள்னோட ஞாபகம் வந்து பார்த்திபனோட டீம்ஸ் அப்படின்ற ஒரு படத்தை வந்து அதே சேம் டேட்டில் இந்தியன் டூக்கு ஆப்போசிட்டாக விடுறாரு. எப்போவுமே சொல்லுவார் நல்ல படங்கள் பெரிய படங்கள்லாம் வந்து நீங்கள் வந்துட்டு தீபாவளி பொங்கல் விடுறீங்க அதனால் எங்கள் படங்கள்லாம் ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ நேரடி போட்டியாக இறங்கியிருக்காரு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை ஆக்சுவலி அந்த படம் வருவதே வந்து பல பேருக்கு தெரியல, நமக்கே தெரியல. திடீர்னு ஒரு விளம்பரம் வந்துச்சு, என்னடா அது ஜூலை 12 இந்தியன் டூ ஒரு நாள் வருது அப்படிங்கிற அளவுக்கு இப்போ தான் அது வந்து நம்ம அப்படி கவனத்துக்கே வருது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் டூ வந்து ரிலீஸ் ஆனாலும் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற 1100 தியேட்டர்லேயும் அந்த படம் ஓட போகிறதில்ல. ஏன்னா அந்த படம் ஓடாத எத்தனையோ தியேட்டர்கள்லாம் இருக்கத்தான் போது. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக பார்த்திபன் படத்துக்கும் 150-200 தியேட்டர்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் மக்களுடைய மொத்த அட்டென்ஷனும் பார்த்திங்கன்னா இந்தியன் டூ படத்தின் மீது இருக்கும் போது அது கூட வருகிற படத்தின் மீது அவ்வளோ சீக்கிரம் வந்து யாரும் நோட்டீஸ் ஆக மாட்டாங்க. ஸோ அது வந்து அந்த படத்துக்கு பெரிய பலவீனம். என்னென்னா இப்போ ஒருவேளை இந்த படம் ஒரு சுமாரான படமாக இருந்துச்சுன்னா இது வந்து கண்டுகொள்ளப்படாமலே போவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி படம் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னா இந்தியன் டூவை விட நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு டாக் அது கிரியேட் பண்ணால் அந்த படம் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பட் என்னென்னா ராங் டைம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. சார் ராயனோட ஆடியோ லான்ச் வந்து நடக்க போகிறதா சொன்னாங்க. தனுஷ் மேலே ஏகப்பட்ட நெகட்டிவான பிரச்சனைகள் நிறைய வந்து அவரை பற்றி சோசியல் மீடியாவில் பேசிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் சந்திக்கிற ஒரு மேடையாக வந்து இந்த மேடை இருக்க போகுது, என்ன பேச போகிறாரு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா விஜய் அவர்கள் பேசும்போது கூட இந்த மாதிரி வதந்திகள்லாம் நம்பாதீங்க, சோசியல் மீடியாவில் பேசுகிறோம் நம்பாதீங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். ஏன்னா ஒரு சர்ச்சை போயிட்டு இருந்ததுனால இவருக்கு இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே காரணம் இவர் தான் அப்படின்னு சொல்லும்போது என்ன பேச போகிறாருன்னு நினைக்கிறீங்க? எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான் அப்படிங்கிறது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு. ஆனால் சோசியல் மீடியாவில் அப்படி போயிட்டுருக்கு. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா திரையுலகில் ஏதாவது ஒரு டைவர்ஸ் நடந்தால் அந்த பழி வந்து அப்படி நேராக பார்சல் பண்ணி தனுஷ் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அதெல்லாம் ரொம்ப அநியாயமான விஷயமாக தான் நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ராயனுடைய ஆடியோ லான்ச் சாய்ராம் காலேஜில் நடக்க போகுது. இப்போ அது வந்து சன் பிக்சர்ஸ் படம்ங்கிறதுனால சன் பிக்சர்ஸ் நடத்துகிற ஆடியோ லான்ச்சில் பார்த்தீங்கன்னா மற்ற மீடியாக்களுக்கு வந்து அனுமதி கிடையாது. அதனால் தனுஷ் வந்து தைரியமாக அவர் என்ன நினச்சாரோ அதை மட்டும் பேசிட்டு மேடையை விட்டு ஜம்முன்னு இறங்கி போயிடலாம். ஏன்னா நீங்கள் மீடியாக்களை கூப்பிடும்போது தான் இந்த கேள்வி பதில் செஷன் ஒன்று இருக்குது, அதில் பல பேர் பல விதமாக கேள்வி கேட்பாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியான கேள்விகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே வந்து அந்த மீடியாக்களுக்கு அனுமதி இல்லைங்கிறதுனால வேறு எந்த சர்ச்சைக்குரிய விஷயங்களும் நடக்காது. இன்னொன்று அங்கே வரப்போகிற ஆடியன்ஸ் யாருன்னா அந்த கல்லூரியை சேர்ந்த மாணவர்களும் தனுஷ் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் அங்கே அனுமதியே கொடுக்குறாங்க. அதனால் இப்போ அவங்க தனுஷம் தலையை காட்டினாலே கடவுளை பார்த்த மாதிரி அவங்க கொண்டாடுவதற்கு தயாராக இருக்கும்போது இந்த பஞ்சாயத்துக்களெல்லாம் அங்கே ஒரு பெருசாக இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு நன்றி. ரொம்ப நன்றி. லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் இந்தியன் டூ வரும் ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Your dream vacation to Vietnam starts from ₹39,999 only with GT Holidays, South India's number one travel brand.